இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல கொடுத்த இலவச கிரைண்டர்ல என்ன ஃபால்ட் வருங்கிறத பார்க்க போறோம் இப்ப இந்த கிரைண்டர்ல என்ன ஃபால்ட்ன்னு செக் பண்ணிரோம் ஃபர்ஸ்ட் மோட்டர்ல புள்ளி சுத்தல சும்மா தான் சுத்துது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் ஓடுற சவுண்ட் கேக்குது இப்ப இதுல என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா அந்த பேரிங் போயிருந்தாலும் வரும் பெல்ட் போயிருந்தாலும் வரும் ஓகே இப்போ நம்ம என்ன ஓபன் பண்ணி பார்த்துருவோம் பேக் சைடில் உள்ள ஆறு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிங் போயிருக்கு ஷேக் ஆகுது இப்போ பேரிங் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருவோம் சரி இப்போ இதில் வந்துட்டு பெல்ட் நல்லா இருக்கு பெல்ட் நல்லா இருக்கு இது பெல்ட் சைஸ் வந்து இந்த 340ங்கிறது தான் பெல்ட் சைஸு நல்லா இருக்கு ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இது மேலே உள்ள இது தான் எடுத்துருக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப பிஞ்சிருந்தால் தான் மாற்றணும் இப்போ புள்ளி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த போல்டு நட்டை கழட்டிடுவோம் போல்ட்டை கழட்டிடுவோம் வாஷர் எதுக்கு அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு மாவு உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு அண்டி உள்ள ஷீல்டு இது ஓகே பேரிங் ரெஸ்ட் ஆகி உடஞ்சிருச்சு இதில் பேரிங் இருக்குது ஒரு பீஸ் மட்டும் இதில் இருக்குது இன்னர் ரிங் மட்டும் இருக்குது அவுட்டர் ரிங்லாம் உடஞ்சிருச்சு புல்லர் வச்சு கலட்ட முடியாது ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு இந்த ரிங் வந்து புல்லரில் கரெக்டாக பிடிக்காது அந்த அளவு டைட்டாக அதனால நம்ம வந்து கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஓகே இப்போ எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துக்குவோம் பழைய பேரிங் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ புது பேரிங் மாற்ற போகிறோம் இதில் என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னா 6004ங்கிற சைஸு அதில் இருக்கிற பேரிங் சைஸ் எப்பவுமே மாதிரி சின்ன பைப் செட்டப் வச்சு அடித்து பேரிங்லாம் பண்ணுங்க ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதில் காடி ஒன்று இருக்கும் அந்த காடி வரைக்கும் இறங்கணும் கரெக்டாக கேப் இல்லாமல் இருக்கணும் காடிக்கும் பேரிங்க்கும் இந்த மாதிரி இருக்கணும் ஃபுல்லியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மோஸ்ட்லி கையிலே அமுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா எப்பொழுதும் ராடு வச்சு தட்டுற மாதிரி சின்ன பைப் செட்டப் வச்சு தட்டிட்டா போதும் இப்போ ஃபுல்லாக இறங்கிருச்சு இதை ஃபுல்லாக டைட் வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஹோல்டர் இதில் தான் உட்காரும் அப்புறம் இது கலண்டுட்டு வந்துடும் உங்களுக்கு ரன்னிங்கில்
அதனால் ஃபுல் டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சாச்சு. ஓகே, இப்போ புள்ளி செட்டப் மாட்டியாச்சு. கையில் ஃப்ரீயாக சுத்தான்னு சுற்றி பார்த்துங்க. ஷேக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஷேக் இருக்கக்கூடாது. ஷேக் இருந்துச்சு அப்படின்னா புள்ளி சீக்கிரம் தேஞ்சிரும். ஓகே, இப்போ பெல்ட் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன புள்ளியில் மாட்டிடுங்க எப்பொழுதும். ஓகே, இப்போ மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். எந்த நாய்ஸும் இல்லை, வர நாளுது. இப்போ பெல்ட் வந்து டைட் பாருங்கள், இந்த அளவு இருக்கணும் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு. ரொம்பவும் டைட் வச்சிங்க அப்படின்னா இந்த பிளேட் வந்து மெலிசு பிளேட்டு தான், பெண்ட் ஆயிரும். ஃப்ரேமும் ஃபைபர் ஃப்ரேம்ங்கிறதுனால பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெண்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு டாப் கவர் மாட்டி உட்காரையில் ட்ரம்மு உள்ளே வைக்கையில் ட்ரம் வந்து டாப் கவரில் உரசும். ஸோ அதனால் ஓவர் டைட் வச்சுராதிங்க. டைட்டாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப பெல்ட் லூஸாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த புள்ளிக்கு மாட்டினோம்ல ரெண்டு போல்டு, இந்த போல்டு ரெண்டையும் லூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது மோட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு நட்டு இருக்குது, இந்த நட்டு. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் ஒரு நட்டு இருக்கும். இந்த ரெண்டு நட்டையும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த போல்டு ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக அந்த செட்டப்பே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைட் வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த சைடில் மூவ் பண்ணுங்கள். லூஸாக இருக்குது, லூஸ் ஆகணும், ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும் கொஞ்சம் பெல்ட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. இப்போ கவர் மாட்டிடுவோம். கவர் மாட்டையில் பார்த்துக்கணும், சைடில் ஒயர் எல்லாமே உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மாட்டியாச்சு, ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரன் ஆகுது, பாடியில் எதுவும் உரசலை. ஓகே, மேலும் இது மோட்டர் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணையில் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.